இறுதியாக நான் உரை நிகழ்த்த வந்திருக்கிறேன். காரணம், இங்கு பேசிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள். எங்களுடைய தலைவர் எங்களுக்கு இட்ட அந்த கட்டளையின் சார்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஈவிகேஎஸ் அவர்கள் பேசியது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஈவேரா அவர்கள் திருமகன் ஈவேரா அவர்கள் மறைந்து விட்டார் என்று சொன்னவுடன் உடனடியாக ஈரோடுக்கு அவரோடு நானும் ஏற்கனவே இது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நின்ற இடம், அது அவர்களுக்கே தரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அத்தனை தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று காங்கிரஸ் கட்சி நிற்கிறது என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார்கள். அவர் நேரடியாக அறிவித்திருந்தால் கூட ஒருத்தர் ஒன்று சொல்லப்போவதில்லை. ஆனால் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் இதை வழிநடத்துகின்ற தலைவர். எந்த எல்முனை அளவு கூட யாருக்கும் மாறுபட்ட கருத்து வந்துவிடக் கூடாது என்று நினைத்து ஒவ்வொருவரையும் அப்போது அழைத்து பேசி அப்படி பேசி அவர்களை எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் நடத்துகிற காரணத்தால் தான் மேடையிலே வந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம், எங்களுடைய தலைவரை நாங்கள் வாழ்க உயர்வாக பேசுவது எங்களுடைய இயல்பு. ஆனால் தோழமை கட்சியில் இருக்கிற தலைவர்கள் இந்திய நாட்டுக்கே நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிற்கு இந்த தோழமை கட்சிகள் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்து சொல்கிற போது நாங்கள் எவ்வளவு பெரிய தலைவரின் கீழ் பணியாற்றுகிறோம் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம். எனவே அவருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,03,53,000 மக்கள் நேரடியாக பயன்பெற்று இருக்கிறார்கள். நான் இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம் அவருடைய கூட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக நேரடியாக தலைமை செயலகத்திலிருந்து அத்தனை மக்களுக்கு இந்த 20 மாத காலத்தில் அவர் செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற திட்டங்கள் வரிசையாக எழுதி வைத்திருந்தேன், அது நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் அதை நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஈரோடு நகரத்தில் திரு ஈவேரா அவர்கள் திருமன் ஈவேரா அவர்கள் அதேபோல் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 20 மாத காலத்தில் 400 கோடி ரூபாய் இந்த ஈரோடு நகருக்கு மட்டும் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், நான் வரிசையாக படிக்கிறேன். அந்த பணிகள் என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்ன பணிகள் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நான் எனக்கு விழாவாரியாக எழுதி வைத்திருக்கிறேன். ஏதோ விளையாட்டுக்காக மேடையில் பேசவில்லை. 400 கோடி ரூபாய் இப்போது கூட இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக முத்துசாமி அவர்கள் நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது என்ன வேண்டும் உங்களுக்கு இந்த ஈரோடு நகருக்கு என்று கேட்டார். அவர் எழுதி கொடுத்தார்கள். எழுதி கொடுத்த அத்தனை திட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட 455 கோடி ரூபாய் திட்டங்களை எழுதி தந்தார். முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். தேர்தல் வந்த காரணத்தால் அந்த பணி உடனடியாக தொடங்கப்பட முடியவில்லை. ஆனால் இந்த ஈரோடு நகரம் தன்னிறைவு பெற்ற வகையிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். 20 மாத காலம்தான். மேலும் இங்கு என்ன தேவை, தினந்தோறும் குடிநீர் தருவதற்கு, அதே போல சாலைகளை செப்பனிடுவதற்கு, அதே போல இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு இருக்கிற அடிப்படை வசதிகளை முடிவு செய்து தேர்வு செய்வதற்கு அத்தனை நிதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இவிகேஎஸ் அவர்கள், நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா சும்மா அப்படியே கும்பிட்டுட்டு வாங்க, எங்கள் தோழர்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னேன். சிரித்து கொண்டே எனக்கு தெரியும் என்று சொன்னார். நான் நம்முடைய செயல்வர்கள் கூட்டம் என்ற காரணத்தால் நான் சொல்ல விரும்புகிறேன். வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதுபோல் அண்ணன் வேலு அவர்கள், அண்ணன் முத்துசாமி அவர்கள், வந்திருக்கிற அத்தனை பேருமே தேர்தலில் அவரவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் என்பதை நான் நன்றாக அறிவேன். அப்படி அறிகிற போதும் இது ஒரு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் இல்லை. முக்கியமாக அவர்களுக்குள்ள இருக்கிற போட்டியை, அவர்களுக்குள் யார் பெரியவன் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் நிறைய மெனக்கெடுகிறார்கள். அதிலே நாம் ஏமாந்து விடாமல் இன்றைக்கு எப்படி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோமோ அதே போல இந்த பெரிய வெற்றியை பெறுவதற்கு நாம் என்றைக்கும் அது ஏமாறாமல் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வருகிறந்து மேடையில் வெற்றிருக்கின்ற தமிழக தலைவர்கள், இங்கு பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்கள், நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள், எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்களை நீங்கள் பாராட்டி பேசியதைக் கண்டு எங்களுக்கு மனமான மனமெல்லாம் குளிர்ந்திருக்கிறது. உங்களுடைய தோழமை என்றும் எங்களுக்கு இருக்கும், என்றைக்கும் நன்றி விசுவாசம் உள்ள இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நிறைவாக ஈரோடு மாநகரத்தினுடைய செயலாளர்
அன்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் நன்றியோர் இணைக்கத்துவார். மேடையில் விட்டிருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வார்டு கழக